நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உன்னதமான நாமத்தினாலே அன்பான உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இது உங்கள் வருடம், இன்று ஒரு விசேஷித்த நாள், 26 ஜனவரி, நம்முடைய ரிப்பப்ளிக் டே. உங்கள் எல்லோருக்கும் ரிப்பப்ளிக் டே வாழ்த்துக்கள். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை நாம் ஜானிப்போமா? ஆதியாகமும் 7:1. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எவ்வளவு பிரியமான வசனம். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ல வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, சேற்றில் இருந்த நம்மை கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து அவருடைய வேதத்தை நமக்கு கொடுத்து கட்டளைகளை கொடுத்து நான் சொல்கிறபடியெல்லாம் நீ செய்ய வேண்டும், எனக்கு முன்பாக ஒரு நீதியுள்ள நீதிமானாக உத்தமனாய் நீ நடக்க வேண்டும் என்று நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார். நாம் வாழ்கிற இந்த சந்ததி மாறுபாடான சந்ததியாக இருக்கிறபடினாலே இந்த சந்ததியிலே கர்த்தர் ஒரு சிலரை தமக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த ஒரு சிலரிலே நீங்கள் முக்கியமான நபராக இருக்கீங்க. உங்கள் குடும்பம் முக்கியமுள்ள நபராக இருக்கிறது. இந்த விசேஷித்த நாளிலே கூட கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக நான் கண்டேன். கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி உன்னை பார்க்கிறார்? நீதிமானாகவா அல்லது பாவியாகவா? நிச்சயமாக நீ ஒரு நீதிமான் என்று நான் விசுவாசிக்கிறேன். செபிக்கலாமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் தெய்வமே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் பிரஜைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரும் உமக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்க இந்தியர்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது சமூகத்தில் நீதிமான்களாக இருக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். நீதிமான்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.